वेलकम टू उप्पु मिळगु நம்ம இன்னைக்கு என்ன பண்ணப் போறோம்னா எக் கேரமல் புட்டிங் பண்ணப் போறோம் நான் இதுக்கு 1 லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கேன் இந்த கேரமல் செய்யிறதுக்கு 5 ஸ்பூன் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் இது இந்த பாலல கலக்கிறதுக்கு ஒரு முக்கால் கிண்ணம் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் 5 முட்டை எடுத்து வச்சிருக்கேன் 2 ஸ்பூன் அந்த வெனிலா எசன்ஸ் வச்சிருக்கேன் இது வந்து என்ன கணக்குனா 100 ml பாலுக்கு வந்து ஒரு முட்டை கணக்கு ஒரு முட்டை ஊதுறோம் நான் 500 ml எடுத்துக்கேன் அதனால 5 முட்டை வச்சிருக்கேன் இப்போ நம்ம கேரமல் பண்ணிட்டு அத ஆற வச்சிட்டு அப்புறமா நம்ம இதெல்லாம் mix பண்ணலாம் வாங்க பாருங்க நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அது நல்லா காஞ்சிருக்கு இப்போ இதல இந்த சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரைல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கலாம் இதெல்லாம் நல்லா mix ஆகுது இது நல்ல நொறுச்சது திருப்பி இத அப்படியே orange சக்கரை மாதிரியே வரும் அப்படியே பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கு அப்புறம் brown கலரா மாறும் அப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சக்கரை நல்ல orange வருது இப்போ அப்படியே விட்டற கூடாது கை விடாம கிண்டணும் இது அப்படியே திருப்பியும் அந்த லைட் brown ஆ மாறும் அப்ப விடணும் ரொம்பவும் brown ஆச்சுனா கசப்பு தன்மை வந்துருங்க நல்லா இருக்காது கேரமல் நல்லா இருக்காது நான் காமிச்சிட்டே வரேன் பாருங்க அப்படியே பாருங்க சக்கரை உறைஞ்சு வருது திருப்பியும் இது அப்படியே லைட்டா அந்த பொன் நிறமா வரும் பாருங்க அந்த டைம்ல நம்ம எடுத்துருவோம் அப்பதான் கேரமல் சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும் கரெக்ட்டான பதமும் இருக்கும் ரொம்ப கருகிடுச்சுனா கசப்பு தன்மை வந்துரும் அது சாப்பிறதுல யூஸ் இல்ல வேஸ்ட் ஆகும் இது அப்படியே இந்த இது நுரெல்லாம் அடங்கி அப்படியே கேரமல் ஆகும் அது எடுத்து பண்ணிக்கலாம் கேண்டா சக்கரை மாதிரி இருந்ததெல்லாம் உறைஞ்சு போயிடுச்சு பாருங்க இப்போ பாருங்க கலர் மாறிட்டே வருது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா வச்சிடாதீங்க கரைஞ்சிரும் ஸ்லோல வச்சிட்டு பண்ணுங்க பாருங்க கரெக்டா இருக்கு பாருங்க எப்படி மாறிச்சு பாருங்க கலர் இந்த பிரவுன் கலர் வந்த பிறகு ஆஃப் பண்ணுங்க இதை விட டீ விட்டுறாதீங்க நல்லா இருக்காது இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இது ஆற வச்சிரும் இப்போ பாருங்க நான் எந்த இதில கேரமல் பண்ணப் போறேனா இதில தான் பண்ணப் போறேன் இந்த டிசைனோட இருக்கு இதல நாம இப்ப இந்த கேரமல் பண்ணது ஊத்தி விட்டுறோம் இத சுத்திர திருப்பி விட்டுறோம் இப்போ நம்ம இந்த பால்ல இந்த சக்கரை கலக்கிடுவோம் இந்த வெனிலா எசன்ஸ் ஊத்திடலாம் இப்போ நல்லா பீட் பண்ணிடுங்க அதாவது கலக்கிடுங்க நம்ம எப்படி இந்த வடிகட்டி தான் ஊத்த போறோம் அந்த கேரமல்ல அதனால ஏடலா இருக்குன்னு நீங்க பார்க்காதீங்க இது லைட்டா சூடா தான் இருக்கு பால் அந்த சூட்லயே இத கலக்கிடலாம் பாருங்க நல்லா mix பண்ணிட்டேன் இப்போ இந்த முட்டைய உடைச்சு இதல ஊத்திக்கலாம் நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி பாருங்க மேல உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சிட்டு இதல இத வெச்சிரலாம் வெச்சிட்டு இதல மூடி போடுறலாம் இப்போ இத மூடிடலாங்க இப்போ இதுக்கு ஒரு மூடி போடுறலாம் மூடி போட்டு கரெக்ட்டா இது ஒரு 30 நிமிஷம் இருக்கட்டங்க 30 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேம்லயே 30 நிமிஷம் வேகட்டும் பாருங்க ஆஃப் ஹவர் ஆச்சு ஓபன் பண்றேன் ஆனா இப்ப சூடா இருக்கு இப்ப எடுத்தா நான் எடுத்து வெளியில ரூம் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் வெச்சிக்கிறேன் அதுக்கு அப்புறம் फ्रिजல ஒரு மணி நேரம் வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் நான் பிளேட்ல கவுத்து பார்க்கலாம் இப்ப ஆறட்டும்
குக்கர்ல இருந்து எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில வச்சு ஆறனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1 மணி நேரம் வச்சிருந்தேன் வெச்சிட்டு இப்ப எடுத்துட்டேன் இப்ப பார்க்கலாம் இது இப்படி சைடுல இப்படி எடுத்துருங்க சைடுல நல்லா எடுத்துருங்க அப்ப கரெக்ட்டா ஈஸியா இருக்கும் இப்போ இத தட்டை போட்டு கவுத்துறலாங்க பாருங்க இவ்ளோ ஷேக் ஆது ஜெல்லி மாதிரி இருக்கு பாருங்க நல்ல இப்ப அத கட் பண்ணி பாப்போம் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு கிட்டிஸ் மாதிரி இருக்கு பாருங்க அவ்வளவுதாங்க கரெக்ட்டா வந்திருச்சு இது நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க थैंक यू